ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஆச்சு பானிபூரி கிட்ட வச்சு எப்படி ஈஸியாக பானிபூரி மேக் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதில் 26 பானிபூரி கொடுத்துருந்தாங்க, அதை வந்து ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண ஆனியன் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோ எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. அதில் வந்து சீசனிங் பவுடர் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணையும் நல்லா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி சட்னி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி. அண்டு இது வந்து மின்ட் சட்னி, அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. சென்ட்ரல் லைட்டை உடச்சி விட்டு கொஞ்சமாக மசாலா, புளி சட்னியை ஒரு கொஞ்சமாக வச்சுட்டு லைட்டாக பானி கொஞ்சமாக உள்ளே ஊற்றி இன்னும் டேஸ்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பானிபூரி வீட்டிலே மேக் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.